ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பே வாழ வரப்புற எபிசோடில் என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சூப்பராக வருணுக்கு ஞாபகப்படுத்தியிருக்காங்க. இந்த நிலையில் பூமிகாவுக்கு ஒரு புது பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு தாங்க சொல்லணும். வருண் வந்து ஹோப் கொடுத்துட்டு போயிருக்காரு, நான் கண்டிப்பாக வருவேன், நீ நம்பிக்கையோட வாதாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரின்னு சொல்லிட்டு பூமிகா ஹோப்பாக கிளம்பலான்னு பார்த்தா இங்கே வந்து தான் மருமகளுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, இதனால் வருண் எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க, அதனால் சுப்ரீம் கோர்ட் லாயர்கிட்ட பேசி அவர் வேற ரெடி பண்ணி பூமிகாவை ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுறாரு. இது கேட்ட பூமிகாவுக்கு பெரிய அதிர்ச்சி. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்காக வாதாட அவர் இருக்காரு, அவர் பார்த்துருப்பாரு, கண்டிப்பாக உங்களுக்கு எந்த தண்டனையும் கிடைக்காது, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல நான் சொல்லிட்டானோன்னு. வேணிக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அவங்க அம்மாவுக்கு அவங்க அண்ணனுக்கு எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் பூமி வந்து, இல்லைம்மாம்மா, இந்த கேஸில் நான் தான் வாதாடுவேன், ஏன் பூமி இப்படி பிடிவாதம் பிடிக்கிற, நீ மட்டும் இருந்தால் எனக்கு பிரச்சனை இல்லை, வேணி வேற இருக்கா, என் பொண்ணு எனக்கு முக்கியம் அப்படின்ற நிலையில் அவங்க ஒரு தரப்பு, எனக்கு யார் சொன்னாலும் கவலை இல்லை, ஆனால் நான் கண்டிப்பாக நான் தான் வாதாடி நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்ற தீர்மானத்தோட பூமிக்காக இருக்காங்க. இவ மாமா, இவ சொல்கிறத கேட்காதீங்க மாமா, இவ வந்து பயத்துலேயும் பதட்டத்துலேயும் இப்படி பேசிகிட்டு இருக்கா, இவளெல்லாம் நம்பி என் தங்கச்சி வாழ்க்கையை ஒப்படைக்க முடியாதுன்னு இங்கே ஒரு பக்கம் பெரிய ஆர்குமெண்ட் போயிட்டுருக்கு. ஆனால் பூமிக்காக எதை வேணால் செய்வாங்க, கண்டிப்பாக பூமிக்காவை ஒரு பக்கம் பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ண தான் செய்வாங்க, நம்புங்கன்னு பூமிக்கா கேட்க தான் போகிறாங்க. இன்னொரு சைடு வருணுக்கு வந்து ஒரு அப்போ தான் மைண்டில் க்ளூ தோணுச்சு, அவன் செத்தப்போ சோமு சொன்ன வார்த்தைகளை நினச்சி பார்த்து அவனை தேடி போகிறாரு. போகிற இடத்துல வந்து ரொம்ப டென்ஷனாக போகிறாரு, ஏன்னா வாழ்வா சாவான்ற நிலையில் வேற வருண் இருக்காரு. நேராக அவன் வீட்டுக்கு போகிறாரு, கதவை தட்டினோன்னு அவனும் திறந்துடுறான், திறந்தோன்னா அவனால் லாக் பண்ணுறாரு. லாக் மட்டும் இல்லை, கழுத்தில் அவர் வந்து நைஃபரை வச்சிடுறாரு. ஸோ எப்படியாவது அவன்கிட்ட வந்து உண்மையை வாங்கி ஆகணும், அதை தவிர வருணுக்கு வழி கிடையாது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.